அன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைக்கிறேன். என்ன செய்ய காத்துட்டு இருக்க? அடியே, ஈச்ச பட்டியில எல்லாரும் கசுமாலா சொத்து சோகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன போல பாவி கிடைக்க அது கிடைக்கவே கிடைக்காதடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கிடைக்கல. எடுபடியா வந்து இரும்புப்பட்டி சாவையும் பிடிக்கல. சக்கரத்துக்கு எப்ப பாரு நகமேலயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும் போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கு நாயா அலைய. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட? என்னைய சொல்ற, நீ அலையிறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 அலையல. அடியே, உன்னை சும்மா விட பாருடி. என்னடி சொல்லு? வெளிய போயிருக்கேன். இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி வாங்க தம்பி போலாம். அடக்கோழி முட்டைக்கோழி சாமக்கோழி சண்டை கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரா, கோழிய காட்டு பாக்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிரி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு என் கோழி வித்துட்டாரா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே, அவன் ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம், இவன் வேற ஒத்த நாளியா அவளுக்கு பயந்துதான் கோழி விற்கிற சாக்கில இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா, உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் செல். இது தோரல் நின்ன போச்சு, ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கு. இப்பதான் புரியுது அரசன. சரிமா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்து லேட்டா? இது பிடிக்கல. சரி, அதே எடுத்துங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டமடி பவானி ஜமுக்காலம். இத ரெண்டு பேரும் போட்டிக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா குடுத்த ஜமக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு? வந்திருக்கிறேன் மறுபடியும் வந்திருக்கமா?
தம்பியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஆளு கனமா வீச வச்சுக்கிட்டு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறாரே. இருந்து என்ன சுகம்? ஏன் பயப்படுறீங்க? நான் தானே கட்டிவிட சொல்றேன். நானா? பயமா இருக்குமா? கட்டுங்க. சரி கட்டிடுறேன். இந்த மாதிரி நைலக்ஸ் போட கட்டும் போது முதல்ல ஒரு முடிச்சு போட்டு சோறு கணம். அப்படி பார்க்காத ஆ
ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்கிகளும் பறித்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டி செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன். யாப்ப காலம் கரைக்காத்தான் உள்ள வருவியா? அடச்சி வாயா. மஞ்சள் இல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடுங்க. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி, அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடு போ. சும்மா சும்மா குத்தறையா சொல்லிடுறேன். சீக்கிரம் வெளியே விடுங்க.
மாரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, மாரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம் புடவை.